ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரத்தில் வந்து முருகனுக்கு வந்து எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிளாக் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டிலே சொல்லியிருப்போம், பங்குனி உத்திரத்தில் வந்து முருகனுக்கு வந்து எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடய பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா திரும்ப திரும்ப இதையே சொல்கிறதுன்னு பார்க்குறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயாச்சு, ஜம்ப் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு கடவுள் முருகனுக்கான வீடியோவாக தான் இருக்க போது. 2024 பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுக்கான பங்குனி உத்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து எப்படியெல்லாம் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட அறுபடை வீடுகளில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. இதுக்கு எல்லாருமே வந்து இந்த நாளில் வந்து பால்குடம், தீர்த்தம், காவடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத யாத்திரையாக வந்து போவாங்க காவடி எடுத்து. இதில் சில பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பாத யாத்திரையாகவே வந்து அறுபடை வீடுக்கு வந்து விரதம் இருந்து போவாங்க. தீர்த்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். போயிருந்தீங்க அப்படின்னா எந்த எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து எங்கேருந்து எங்கே போவாங்க அப்படின்னா, அதிகமாக வந்து கொடுமுடி அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு அங்கேருந்து தான் வந்து போவாங்க. இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி உத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன்கள் வந்து இதாகும், சண்டைகள் இருந்தால் அது வந்து ஒன்று சேருவாங்க, அதுக்கப்புறம் திருமணம் வந்து கைகூடும், வாழ்வில் வந்து எல்லாமே வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்தில் வந்து திருக்கல்யாணம் வந்து தரிசனம் செஞ்சால் உடனடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னா, காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜையில் வந்து விளக்கேற்றிட்டு கோலம் போட்டு, முருகப்பெருமான படத்தை இருந்துச்சு அப்படின்னா பூக்களால் அலங்கரித்து காமாட்சி விளக்கு, அம்மன் விளக்கு வந்து குத்து விளக்கு தீபம் ஏற்றணும், ஏற்றிட்டு பழங்கள், இனிப்பு, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சு கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கணும். கந்தர் குறுங்கவசம் படிக்கலாம், சுப்பிரமணிய கவசம் படிக்கலாம், முருகன் சுப்பிரபாதம் வந்து பாடலாம், இதெல்லாம் பாராயணம் செய்யலாம். இதெல்லாம் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப மிக மிக ரொம்ப பிடிச்சது. முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனும் திணைமாவும் தான் வந்து ரொம்ப பிடிச்சது. இது வந்து பிரசாதமாக வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் வந்து வெள்ளம் சேர்த்து பருப்பு பாயாசம் வந்து கொடுக்கலாம், இல்லை சக்கரை பொங்கல் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆராத்தி காட்டி நைவேத்தியமாக வச்ச உணவுகள்லாம் வந்து பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த அன்னைக்கு மாலை வரைக்கும், சூரியன் அஸ்தமம் ஆகிற வரைக்கும் வந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து, அதுக்கப்புறம் முருகப்பெருமான கோயில் போயிட்டு வள்ளி தெய்வானையோடு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்கதும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் உங்களால் முடியல அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி உத்திரம் இந்த டைம் எப்படி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மார்ச்சில் வந்து, மார்ச் 24 2024 தான் வருது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிலிருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காலை வரைக்கும் வந்து பௌர்ணமி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு 2 மணி வரைக்கும் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையே வந்து பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடிடுறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் வந்து உணவு சாப்பிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பங்குனி உத்திரத்தில் வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா, மகத்தான வெற்றிகள்லாம் வந்து நிறைய நம்ம கண்டு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிவன், அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன், பகவதியம்மன், சிவன், அங்கே இருக்கக்கூடிய முருகன், அதாவது கல்யாண சுப்பிரமணியர் அப்படிங்கிற கோவிலுக்கு தான் போயிட்டு முருகனை வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு இன்றைக்கி வந்து காலையில் 11 மணிலிருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த வீடியோ வந்து இன்றைக்கே போஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி காலையில் 11 மணிலிருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு 2 மணி வரைக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் வந்து இருக்குது, பௌர்ணமியும் வந்து இருக்குது,
ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. அப்படி முருகன் கோவில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி பங்குனி உத்திரத்தோட முருகனோட அருள் பெறுங்க. டாடா பை.